சாதிப்பதற்கு வயது தடையில்லை என்பதை பல்வேறு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உணர்த்தி இருக்கின்றன. இருப்பினும் தமிழ்நாட்டு பாட்டி ஒருவரை பார்த்து நெகிழ்ந்து IAS அதிகாரி பதிவிட அது சமூக வலைதளங்களில் வைரலாகி தேசிய ஊடகங்கள் கொண்டாடும் அளவிற்கு சென்றிருக்கிறது. அரிட்டாம்பட்டி பாட்டி என்ற பெயர்தான் தேசிய ஊடகங்களின் இன்றைய பேசுபொருளாக உள்ளது. மதுரை அருகே அரிட்டாம்பட்டி பஞ்சாயத்து தலைவராக 89 வயதான வீரம்மாள் பாட்டி இருந்து வருகிறார். வீரம்மாள் பாட்டியை சந்தித்த பிறகு வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு எக்ஸ் செயலியில் நெகிழ்ந்து பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மூத்த பஞ்சாயத்து தலைவரான வீரம்மாள் பாட்டி மிகுந்த ஊக்கமளிக்கும் பெண்ணாக இருப்பதாக செயலாளர் சுப்ரியா சாகு உணர்ச்சி பொங்க பதிவிட்டிருக்கிறார். பாட்டியின் தலைமைத்துவத்தால் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அரிட்டாம்பட்டி மாறியிருப்பதாகவும் அவர் வியந்து பாராட்டியிருக்கிறார். இத்தனை வயதிற்கு பிறகும் தொடர்ந்து உழைப்பதற்கும் ஆரோக்கியமான உடல்நிலைக்கும் சிறுதானிய உணவுகளும் விவசாய பணியும் தான் காரணம் என பாட்டியுடன் நடந்த உரையாடலை சிலாகித்து கூறியிருக்கிறார். பாட்டியுடன் இணைந்து வேலை செய்வது தனக்கு கௌரவம் என கூறுகிறார் சுப்ரியா சாகு. தள்ளாடும் வயதிலும் தளராத சாதனை புரிந்த பாட்டியை நாடே கொண்டாடி வருகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.